ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோடு கூட பேசி கர்த்தரை பலப்படுத்தி நடத்துவார். இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 6:49 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷன் நாம் வீடு கட்டுகிறோம், நம்ம ஆவிக்குரிய வீட்டை கட்டுறோம், கர்த்தருக்குள்ளே வாழ்கிறோம். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னா, கர்த்தராகிய கண்மலையாகிய கிறிஸ்து மேலே, வார்த்தை மேலே வீடு கட்டணும். வார்த்தை தாங்க நம்மளை வாழ வைக்கும், வார்த்தை தாங்க நம்மளை நடத்தும், வார்த்தை தாங்க நம்மளை சுமக்கும், வார்த்தை தாங்க நம்மளை தப்பு வைக்கும். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். வசனத்தின் மேல் வார்த்தைகளை கேட்டும் அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், இது ஒரு ஏரிங்க, பெரிய ஏரி. இந்த ஏரி ஃபுல்லாக மண் கொட்டியிருக்கிறாங்க. இது மேலே வீடு கட்டினா மழை காலத்தில் தாங்குமா? இது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கட்டு அந்த வீடு வந்து நிற்கும். அது மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவம் வந்துட்டு கிறிஸ்துவாகி இயேசு கிறிஸ்து மேலே வீடு கட்டினா, கர்த்தருடைய பிள்ளைங்க அவருடைய வார்த்தையை நம்பி நம்ம வாழ்ந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? வார்த்தையாகிய கிறிஸ்து மேலே வீடு கட்டுங்க. அப்போ தாங்க நீரோட்டம் வந்தாலும் அது மேலே மோதினாலும் அது விழுந்து போகாது. அது முழுவதும் விழுந்து அழிந்து போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். இல்லைனா அழிஞ்சிடும். வார்த்தையாக கிறிஸ்து மேலே வீடு கட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய கிறிஸ்து மேலே வீடு கட்ட கர்த்தர் உதவிச்சு என்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ரகானாமா துட்டாந்தாலாமா ரியாத்தாராமா சியா ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும் அற்புதங்களை செய்யும். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிச்சு பிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.